வேர்ல்டு கப்புக்கு மேட்ச் டிக்கெட்டு கிடைக்கலனா பரவாயில்லைங்க, வேர்ல்டு கப்பில் வார்ம் அப் மேட்ச்சு கூட டிக்கெட்டுங்களால் வாங்க முடியாது தெரியுமா அப்படின்னு மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், ஏ எங்கள் வேர்ல்டு கப்பு வார்ம் அப் மேட்ச்சுக்கெலாம் டிக்கெட்டு விற்பனைக்கே கிடையாதான் தெரியுமா அப்படின்னு அந்த பக்கம் பாகிஸ்தான் இந்தியாவை கொடுத்து செவரி ஏற்றி பாட்டு சொல்லுது. புரியல எனக்கு என்ன ஆரம்பிச்சவங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு செவத்துக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆளுங்க நின்று பேசிட்டு இருக்க தான் அந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை பிஸ் காய் ஃப்ரம் பாலா. இந்த பக்கம் கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால் உங்களோட மேட்சுடைய டிக்கெட்டை யாராலும் வாங்கவே முடியலையா அப்படின்னதுக்கு இந்திய மக்கள் சொல்கிறாங்க, ஏங்க நம்மளுடைய இந்தியா டீமுடைய மேட்சுக்கான டிக்கெட்டு மட்டும் விற்பனை வாங்க முடியாமல் போகிறேன். அது மூலமாக அந்த ஆப்புக்கே பெரிய பிரச்சனை வந்து மக்களை யாருமே அந்த ஆப்பை பேன் பண்ணணும் இப்போ கோரிக்கை வச்சுட்டுருக்குறாங்க. எல்லோரும் சேர்ந்து இந்த பேனும் பண்ணுங்கள் இந்த ஆப்பை, இந்த ஆப் வந்து மக்களை ஏமாத்துது ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அடுத்த செகண்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி பார்த்தா டிக்கெட்லாம் ஃபுல்லுன்னு காட்டுது. அது எப்படிங்க காட்டும், என்ன தான் எவ்வளவு பேர் எவ்வளவு வேகமாக இருந்தாலும் என்னை விட ஜெட்டு ஸ்பீடு வேகத்தில் வேலை பார்த்துருந்தாலுமே கூட ஒரு சீட்டு கூடவா புக் பண்ண முடியாமல் போச்சு, அந்தளவுக்கு ரஷ்ஷாக. அதுவும் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நான் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், டிக்கெட்டு வந்து ஓப்பன் புக் பண்ணலான்னு காட்டுற அந்த நொடியே வந்து நான் கிளிக்கும் பண்ணுறேன் உள்ளே போகுது, ஆனால் வந்து டிக்கெட்லாம் ஃபுல்லாகல புரியல எனக்கு அப்படின்னு மக்கள்லாம் புலம்பிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதை வந்துட்டு ஒரு சின்ன அரசியல் அதில் இருக்குது, இவங்க தேவையான டிக்கெட்டு இவங்களுக்கு வித்துடுறாங்க அவங்களுக்கு வித்துடுறாங்க அது இதுன்னு சொல்லி பெரிய ஒரு சர்ச்சை. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் திருப்பி நீ இந்தானே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இதில் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மெபிச் காய் ஃப்ரம் பாலா. முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாண்டுடைய வேர்ல்டு கப் வார்ம் அப் கேம் வந்துட்டு எதனால் க்ளோஸ்டு டோர்ஸ் நடக்குது, எதனால் ஆடியன்ஸுக்கு டிக்கெட்டே கிடையாதுங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஹைதராபாத் போலீஸ் சொல்லியிருக்காங்க, ஐயா எங்களால் முடியாதுங்க ஐயா, நீங்கள் வைப்பீங்க இங்கிட்டு ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்சு அங்கிட்டு வந்துட்டு அதே நாளில் வந்து இவர் வர அவர் வராருன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நபரை வந்து வர வச்சு அந்த இடத்துல எங்கள் கன்ஃபியூஷனை கொடுப்பீங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு ஓகே இந்த ஊருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு மேப் வச்சுருப்போம், இந்த இடத்துல இந்த போலீஸ் பந்தோபஸ்து போகும் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். நீங்கள் திடுதுப்புன்னு வந்துட்டு ஏதோ உங்களுக்கு வார்ம் அப் மேட்ச் அன்றைக்கி இருக்குது அதுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, என்ன வார்ம் அப் மேட்ச் அப்படிங்கிறதுக்கு பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாண்டுங்க, பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாண்டுக்கு ஆட்கள் போடுறீங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது, அசால்ட்டாக போய் ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் நம்ம, அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பக்கத்துலேருந்து பிசிசிஐ தரப்பில் சொல்லப்படுது. அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா தேவையே கிடையாது, அத்தனை பேர்லாம் வந்து பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, ஆள்லாம் வந்து பார்த்தா தான் நீங்கள் அடிப்பீங்களா அப்போ தான் ஜெயிப்பீங்களா, தேவையே இல்லைங்க, வெளியே மக்கள் பார்க்குறதுக்கு இல்லாமல் தானே நீங்கள் வந்து ரஞ்சி ட்ராஃபி துலீப் ட்ராஃபி அந்த ட்ராஃபி இந்த ட்ராஃபின்னு ஆடி வரீங்க, இப்போ மட்டும் இதுக்கு மக்கள்லாம் பார்வையாளர்களாக வேணும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் நார்மலாக ஆடினாலே போதுமானது. எங்களுக்கு வந்து அன்னைக்கு ஹைதராபாத்தில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து நாங்கள் அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பொதுமக்களுக்கு நாங்கள் வந்து பந்தோபஸ்தை கொடுக்குறோம், ஆனால் எங்கள்கிட்ட போலீஸ் எண்ணிக்கை கரெக்டாக கம்மியாக இருக்கிற காரணத்தினால தான் நாங்கள் இந்த விஷயத்தை புறக்கணிக்கிறோம், வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துலேருந்து அவங்களது சொல்லப்படுது. ஸோ அதனால் பாகிஸ்தான் நியூசிலாண்டு விளையாடக்கூடிய இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் வார்ம் அப் மேட்ச் செப்டம்பர் 29 ஹைதராபாத்தில் க்ளோஸ்டு டோர்ஸ் அதாவது எந்த ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸுமே அட்டண்டன்ஸில் இல்லாமல் நடக்க போகுதுங்கிறதான் இப்போது நமக்கு செய்தியாக வந்திருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்துட்டு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அது வரை உங்களுக்கு உங்களுக்கு போகலாம். ஓகே பாய்.